Hi friends, நாம இன்னைக்கு பார்க்க போறது newborn babies க்கான panties. அதுக்கு measurement எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 14 inches. 14 inches ல நம்ம ஸ்கொயரா கட் பண்ணிக்கணும். 14 inches length width எல்லாமே 14 inches ஸ்கொயரா கட் பண்ணிக்கணும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா strip 2 inches ல நம்ம knot போடுறதுக்கு தகுந்த லெந்தில் கட் பண்ணிக்கணும். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லூப்புக்காக, இதுவும் 2 இன்ச்சஸில் நம்ம கட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம இது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கை இப்படி ட்ரையாங்கிளாக ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஓரத்துலேயும் இந்த ஓரத்துலேயும் ஸ்டிச் போடணும். எப்படின்னா ராங் சைடு திருப்பி நம்ம ஸ்டிச் போட்டு டேர்ன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு பண்ணி அதை நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இதை வந்து மடித்து அடிச்சுக்கணும். இதே மாதிரி ரெண்டு நாட் வைக்கிறதுக்காக ரெண்டு கட் பண்ணோம் இல்லையா, அதையும் நம்மளோட லூப் கிளாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை ட்ரையாங்கிளாக ஃபோல்டு பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு இந்த எட்ஜஸில் இந்த நாட்காக வச்ச அடித்த கிளாத்தை வந்து இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் ஸ்டிச் போட போகிறோம். இப்படி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் போட போகிறோம். அடுத்து நம்ம லூப்காக வச்சுருக்கிறத இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் வச்சு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போது நாம் இந்த ஸ்டிச்சை இதோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு இடையில கேப் விட்டு தைக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணுறதுக்காக அப்படி விட்டு தைக்க போகிறோம். இப்போது நான் இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அடுத்து இவ்வளோ கேப் விட்டுட்டு அடுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அடுத்து இந்த லாஸ்ட்டில் நம்ம வந்து நாட்காக வச்ச மாதிரி இந்த எண்ட்லேயும் நம்ம நாட்காக இந்த ஃபேப்ரிக்கை வைக்க போகிறோம். இப்படி வச்சு அடிச்சிடணும். இப்போ நம்ம ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம இதை வந்து டேர்ன் பண்ண போகிறோம் இந்த வழியாக. இப்போ நம்ம டேர்ன் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து நம்ம மேலே டாப் ஸ்டிச் போட போகிறோம். இப்போது நம்ம இந்த ஹோல் விட்டுருந்தோம் இல்லையா டேர்ன் பண்ணுறதுக்காக, அதையும் வந்து உள்ளே வச்சு மடித்து அடிச்சுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த லூப் வந்து இப்படி மேலே வந்துடும். இங்கிருந்து இப்படி இந்த லூப்பில் கோர்த்து விட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்குறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.